இது உங்கள் உள்ளத்தனைய உயர்வு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வணக்கம், இது உங்கள் உள்ளத்தனைய உயர்வு ஆர்கானிக்ஸ். எங்களிடம் மீன் அமிலம், ஈயம், அக்னி அஸ்திரம், தேமூர் கரைசல் போன்ற அனைத்து விதமான இயற்கை இடுபொருட்கள் மிக தரமாகவும் நல்ல விலையிலும் கிடைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, நம்ம உள்ளத்தனைய ஒரு ஆர்கானிக் ஃபார்ம் பக்கத்தில் இருக்க ஒரு தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இது நம்ம பெருப்பாவோட தோட்டம். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 21 தென்னை நாட்டு ரக தண்ணி வச்சுருக்காங்க. எல்லாம் நாட்டு ரகம் தான். ஒரு 5-6 ஆண்டு ஆயிடுச்சு. எந்த தண்ணியிலையுமே வந்து பாலை வருது, பட்டு பிஞ்சு வரலை. எல்லாம் வந்து குறும்பு கொட்டிட்டுருக்கு சொல்லிட்டு நித்தா சொன்னார் என்கிட்ட. ஸோ அது என்னென்னு வந்து பார்க்கலாம்னு வந்து பார்த்தோம். எல்லா தண்ணியிலும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டு ஆகுது. வளர்ச்சி ஓரளவு சரியாக தான் இருக்குது, பட்டு எந்த குறும்பையும் நிற்கலை. எல்லாமே வந்து ஃபுல்லாக எம்டியாக வந்து கொட்டிகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்ட்டு பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வெள்ளைப்பூச்சி தாக்கதெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கான ரெமடிலாம் சொல்லியிருக்கோம். அடுத்தது வந்து இதுக்கு நம்ம முக்கியமாக குறும்பு கொட்டுறதுக்கான இது காரணம் என்னென்னு பார்த்து அதுக்கு நம்ம கிட்ட இருக்க அந்த பயோ ஃபெர்டிலைசர் மீன் அமிலம் ஈயம் கரைசல் கூட்டானு வந்திருக்கோம். இது இது வந்து இந்த தென்னை மரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதோட வித்துலாம் வந்து மரக்கான பகுதியை சேர்ந்த இந்த மணல் பகுதிகளில் நாட்டு ரகங்கள் நல்லா வரும். ஸோ பட் இங்கே வந்து எதுவும் பாலை நிற்கலை. அதுக்கு வந்து நுண்ணூட்ட சத்து ஏன்னா மேக்ஸிமம் இங்கே இந்த மண் கொஞ்சம் வளமான மண்ணில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறையா தாவரம் இருக்கும். ஆனால் அப்படி இருந்து வரலன்னா அப்போ என்பிகே ஓரளவு சரியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மைக்ரோ நியூட்ரிஷன் கண்டென்ட் சொல்லக்கூடிய சப் நியூட்ரிஷன் கண்டென்ட் தான் துணைநிலை நுண்ணுட சத்துக்கள் குறைபாடு இருக்குன்னு தோணுது. ஏன்னா அப்படி தான் இருக்குது. ஏன்னா வந்து பாலை நல்லா பசுமையாக வந்து அதுக்கப்புறம் பிஞ்சு நல்லா பிடிக்குது, அதுக்கப்புறம் தான் நிற்க மாட்டோம். ஸோ அதனால் நம்மக்கிட்ட வந்து மீன் அமிலமும் ஈயம் மட்டும் வந்திருக்கும். ஸோ அது எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபிஷ் அமினோ ஆசிட் மீன் அமிலம் சொல்லுவாங்க. இருக்கிறதுலே இயற்கை இடுபொருட்களே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோத் ஃபாஸ்ட் ரிசல்ட் தரக்கூடிய ஒரே ஒரு ஃபெர்டிலைசர் இயற்கையில் இருக்குன்னா அது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ் அமினோ ஆசிட் தான். நீங்கள் மீன் அமிலத்தை எந்த தாவரத்துக்கு கொடுத்தாலும் சரி, அது கொடுத்த 3வது நாளே ரிசல்ட் தெரியும். சில தாவரத்தை 48 மணி நேரம் ரிசல்ட் தரக்கூடிய ஒரு பெஸ்ட் ஃபெர்டிலைசர் இது. ஃபிஷ் அமினோ ஆசிட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா அப்டேட் வெர்ஷன் சொல்லுவாங்களே, மேம்படுத்தப்பட்ட முறையில் நல்ல கடல் மீன், நாட்டு சக்கரை, இயற்கை முறையில் விளைந்த கரும்புலேருந்து இருக்கிற நாட்டு சக்கரை, பேரிச்சம்பழங்கள், நாட்டு வாழைப்பழம் நல்லா கணிஞ்சது, ப்ளஸ் நாட்டு மாட்டு தயிர் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்க்காகவும் கொஞ்சம் நல்ல பாக்டீரியா கிடைக்கும். அதையும் சேர்த்து நம்ம நொதிக்க வச்சு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுடைய ஃபிஷ் அமினோ ஆசிட் பார்த்திங்கன்னா ஒரு லிட்டரை கிட்டத்தட்ட 1.3 கிலோகிராம், அதாவது ஒரு 1-3 கிலோகிராம் வரும். அந்தளவு நல்ல டென்சிட்டி இருக்கும். ஸோ இது எதுக்கு நம்ம தரோன்னா முக்கியமாக பேருட்ட சத்துக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு ஒரு தான். தழைச்சத்து 60%, மணிச்சத்து 30%, சாம்பல் சத்து 10% இருக்கும். அதை என்பிக்குன்னு சொல்லுவோம். நைட்ரஜன் 60%, பாஸ்பரஸ் 30%, பொட்டாஷ் வந்து 10% இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து இந்த மரத்துக்கு வந்து வேர் சுற்றி ஊற்றி விட போகிறோம். பொதுவாக வந்து தென்னைக்கு வந்து ரூட் ஃபீடிங் ரொம்ப இப்போ ஃபேமஸாக போயிட்டுருக்கு. பட் ரூட் ஃபீடிங் வந்து என்னென்னா அது என்னை பொறுத்து ரொம்ப சரியான மெத்தட்னு சொல்ல முடியாது. ரீசன் என்னென்னா ரூட் ஃபீடிங் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஃபாஸ்ட் ப்ராசஸ், அது வந்து ஸ்டேபிள் இல்லை. நம்ம ரூட் ஃபீடிங் பண்ணுறப்ப ஒரு ஒரு ஃப்ரூட் ட்ரீக்கு ஒரு மரத்துக்கு என்னென்னா ஒரு சோர்வாக இருக்க மனுஷனுக்கு ட்ரிப் கொடுக்குற மாதிரி, அதை வந்து ஒரு குளுக்கோஸ் கொடுத்து இன்ஸ்டண்ட்டாக அவனை எனர்ஜி ஆக்கிற மாதிரி, அது சரியான மெத்தடான சரியான படி எல்லாம் இருக்க இப்போ இருக்கிற விவசாயிங்க வந்து அதான் விரும்புகிறாங்க. நம்மக்கிட்ட அதான் கேட்குறாங்க, ஃபோன் பண்ணி எனக்கு ரூட் ஃபீடிங் வேணும், ரூட் ஃபீடிங் வேணும். ரூட் ஃபீடிங் கண்டிப்பாக ஃபாஸ்ட் க்ரோத் ரிசல்ட் தான். பட்டு இருந்தாலும் வந்து அதை விட நீங்கள் வேறு சுற்றி தொடர்ந்து கொடுக்குறப்ப என்ன பண்ணால் அதே சோர்வாக இருக்க மனுஷனுக்கு பழங்கள் சத்தான உணவுகள் கொடுத்து அவன் நம்ம என்ன சொல்கிறது அவருடைய நோய் ஏற்பாட்டில் அதிகரிக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் பட் ஸ்டேபிளாக இருக்கும். அதுதான் பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். நான் அதான் சஜஸ்ட் பண்ணுவேன் விவசாயிகளுக்கு. பட் பெரும்பாலும் வந்து என்னென்னா எனக்கு ரூட் ஃபீடிங்கே கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்கணும், அடுத்த காய்ப்புக்கே வந்து ஈல்டு வரணும் மாதிரி பண்ணுறாங்க. அப்படியே இருந்தாலும் இது வந்து சின்ன மரங்கள், அது 6 மரம் இல்லையா. ரூட் ஃபீடிங்காக ஒரு 15 மரத்துக்கு மேலே பண்ணால் சிறப்பாக இருக்கும். இல்லைனா வந்து மரமே கருகிறதுக்கோ வேறு வந்து கருகோ நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபிஷ் அமினோ வந்து ரொம்ப அசிட்டிக் தன்மை ரொம்ப அதிகம். தவறாக கொடுத்தா மரத்தையே காலி பண்ணிவிடும். இப்படி தான் கஸ்டமர் கூட ஒரு டைம் வாங்கிட்டு போயிட்டு வாழை மரத்துக்கு ரூட் ஃபீடிங் பண்ணி இருக்கிற 20 மரத்தையும் கொண்டுட்டார் ஒரு டைம். அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக ரூட் ஃபீடிங் பண்ணக்கூடாது. நம்ம இதை டைலூட் பண்ணி ஒரு 20 மரத்துக்கு வேற சுற்றி இப்போ ஊற்றி விட போகிறோம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து ஈயம் கரைசல், உள்ளத்தனை உயரோட ஈயம் கரைசல். இல்லைன்னா எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் சொல்லுவோம். மேம்படுத்தப்பட்ட ஈயம் கரைசல் நம்ம கிட்ட இருக்கிறது. இதில் வந்து பொதுவாக ஈயம் கரைசல் வந்து எப்படி பண்ணுவோன்னா பரங்கி பழம், பப்பாளி பழம், வாழைப்பழம், நாட்டு சக்கரை, நாட்டுக்கோழி முட்டை, இருவத்தலை தவிர பருப்பு பொடி போட்டு பண்ணுவாங்க. நாம் என்ன அப்டேட் வெர்ஷன் என்ன கொடுத்துருக்கோன்னா இந்த ஈயத்தில் வந்து எல்லா ஈயத்துலேயும் வந்து 200 லிட்டர் ஈயன்னா கிட்டத்தட்ட 20%, இல்லைனா ஒரு 15 30 லிட்டர் அளவு
தேங்காய் தண்ணி ப்ளஸ் இளநீர் இருக்கும். அதாவது தேங்காய் தண்ணி எப்படின்னா, பக்கத்தில் இருக்க ஹோட்டல்லாம் டெய்லியும் தேங்காய் சட்னிக்கு குருமா கரைப்பாங்க. அந்த தேங்காய் தண்ணெலாம் சேவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி மொத்தமாக கொண்டு வந்து மூடி வச்சு அதை ஃபெர்மெண்டேஷன் புளிக்க வச்சு கொடுத்துருவோம். இது என்ன பெனிஃபிட்னா, ஆல்ரெடி இஎம்ஏ வந்து நிறையா நுண்ணுட்டு சத்துக்கள் நிறைந்திருக்கும், அது கூட அந்த தேங்காய் தண்ணி ஆட் ஆகும்போது ரொம்ப பிரமிப்பான ரிசல்ட் வருது. நம்முடைய வாங்குகிற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் சொல்லிட்டுருக்காங்க. அந்த தேங்காய் தண்ணி இது கூட சேரப்போ என்னென்னா, வளர்ச்சி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அந்த புளிப்புத்தன்மைக்கு பூக்கள் மகர்ந்த சேர்க்கை ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குன்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அந்த இயம் தான் இது. பொதுவாக வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இயற்கை விவசாயத்தில் பேசிக் ஃபண்டமெண்டல் அடிப்படையாக இருக்கிறது வந்து ஈயம் தான் சொல்லலாம். ஏன்னா ஈயம் ஒன்று தான் வந்து எல்லா சத்தும் நிறைந்தது. இதில் வந்து பேரொட்ட சத்தும் நிறையா இருக்குது, நுண்டு சத்தும் நிறையா இருக்குது. பொதுவாக இயற்கை இடுபொருள் எல்லாத்துலேயுமே பேரொட்ட சத்து நுண்டு சத்து எல்லாமே நிறையா இருக்கும். செப்பரேட்டாக ஒரு சத்துன்னு ஒரு இடுபொருள் இல்லை. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக மணிச்சத்து, ஒவ்வொரு தாவரமும் வந்து திரைச்சியாக வளர்ச்சி கொடுக்கறதுக்கு அவுட்டுன்னு சொல்லுவீங்களா, அந்த காய்கறி இல்லை பழங்களோ அந்த வளர்ச்சிக்கு வந்து முக்கியமான மணிச்சத்து பாஸ்பரஸ் சத்து வந்து இதில் கிட்டத்தட்ட 40-50% இருக்கும். ப்ளஸ்ஸு தழைச்சத்து, சாம்பல் சத்து 20% நிறைந்திருக்கும், சாம்பல் சத்து நிறைந்திருக்கும். அது இல்லாமல் நுண்ணுண்ட சத்துக்கள்னு சொல்லுவோம், கிட்டத்தட்ட ஒரு 16 வகையான துணைநிலை நுண்ணுண்ட சத்துக்கள் ஃபுல்லாக அந்த ஈயத்தில் வந்து நிறைந்திருக்கும். ஸோ இந்த ஈயத்தை வந்து நாம் பல வகையில் கிட்டத்தட்ட ஒரு 300 வகையாக பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க விஞ்ஞானிகள். பொதுவாக வந்து இது தென்னையில் என்ன மாதிரி வேலை செய்யும் அப்படின்னா, நம்ம தரையில் கொடுக்குறப்ப தரையில் வந்து இருக்கிற நுண்ணுயிர்களை வந்து ரொம்ப மல்டிப்ளை பண்ணும். அதாவது ஜஸ்ட்டு இந்த ஒரு ட்ராப் ஈயம் கரைசல்லையே வந்து 9 கோடி நுண்ணுயிர்கள் இருக்குது. இந்த ஒரு ட்ராப் ஈயம் கரைசலில் நம்ம ஒரு ஈரமான பகுதியில் விட்டோம்னா ஒரு 8 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 10×10 அந்த சதுரடி பரப்பளவுக்கு வந்து அது மல்டிப்ளை பரவி இருக்கும். நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா அந்தளவு ஒரு எஃபெக்டான ஒரு ப்ராடக்ட் இது. இது நம்ம தரையில் கொடுக்குறப்ப என்ன ஆகுனா, ஆல்ரெடி தரையில் வந்து நம்ம நிறைய மக்குகள் வந்துருக்கோம், இலை மக்குகள் நாம் தொழு உரம் கொடுத்துருப்போம், ஆல்ரெடி கெமிக்கல் அதை பொட்டாஷ் சம்திங் பாஸ்பேட் அதை மாதிரி அடி உரம் கொடுத்துருப்போம், எதுவுமே வந்து முழுமையாக செயல்பட்டுருக்காது. அதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு அப்புறம் வேரில் போகாமல் இருந்திருக்கும். இந்த ஈயம் ஃபுல்லாக அசிட்டிக் தன்மை இருக்கிறதால அந்த சத்துக்கள்லாம் உருக்கி ஒரு ஸ்டேஜை ஒரு ஸ்டேபிள் கொண்டு வந்து வேருக்கு ஊட்டி விடும். அது என்ன சொல்ல, வேருக்கு எடுத்து கொடுக்கும், ஒரு இன்டர்மீடியட்டாக இருக்கும். இங்கே இருக்க செயல்படாத சோர்ஸஸ் சக்திகளை இயற்கை மூலிமா இந்த ஈயம் வந்து கன்வே பண்ணி நுண்ணுயிர்கள் மூலிமா வேருக்கு கொடுக்கும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா தாவரங்கள் வந்து அபரிவித வளர்ச்சி அடையும், நோய் எதிர்ப்பாற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இது எஃபெக்டான பாக்டீரியான்றதால உங்களுக்கு வேரில் வந்து தேவையில்லாத வேர்பூச்சிக்கிற மாதிரி எந்த விஷயமும் பயிருக்கு வராது. ஸோ இதை வந்து நம்ம தண்ணை குடிக்கும்போது ஸ்பெஷலாக என்னென்னா, தண்ணையில் வந்து அந்த பருப்போட அளவு நல்லா டென்சிட்டி நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து அந்த சொறி அது மாதிரி இருக்காது, காம்புலாம் சீக்கிரம் விழாது. இதில் வந்து போரான் அது எல்லாம் கலந்து போரான் மெக்னீஷியலாக இருக்கிறதால அந்த காம்பு ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த குறும்பையில். ஸோ அப்போ காம்பு கொட்டலாம் உங்களுக்கு ஈல்டு ஆக்சுவலி அதிகமாகிடும். தண்ணையில் காம்பு கொட்டத்தை நிறுத்திட்டாலே கிட்டத்தட்ட சக்ஸஸ் தான். ஸோ அதை நல்லாவே பண்ணுவோம். ஸோ நம்ம இப்போ இதை வந்து ரூட் ஃபிட்டிங் பண்ணலை, தண்ணியில் கலந்து மரத்தை சுற்றி ஊற்ற போகிறோம். மரத்துக்கு வந்து இந்த மரத்துக்கு 20 ml கொடுத்தாலே போதும். பட் நம்ம 2 லிட்டர் எடுத்து வந்து கிட்டத்தட்ட 40-50 மரத்துக்கான அளவு. பட் ரொம்ப நாளாக இது குலைய விடுறதால இந்த அதிகபட்ச அளவே எப்பவுமே ரூட் ஃபிட்டிங் இந்த அளவு பார்த்து பார்த்து பண்ணும். தரை வழிக்கு பெருசாக அளவு தேவையில்லை, எவ்வளோ கொடுத்தாலும் மண் எடுத்துக்கும், அதை செறிவாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு 50 மரத்துக்கான அளவை இப்போ 40 மரத்துக்கு 24 மரத்துக்கு கொடுக்க போகிறோம். ஸோ எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த 20 லிட்டர் பக்கெட்டில் வந்து நம்ம ஒரு 1/2 லிட்டர் அளவு ஊற்றினாலே போதும், சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இது போதும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக வந்து எல்லோரும் என்ன கேட்பாங்கன்னா, சார் எந்த அளவில் கொடுக்கணும் எப்படின்னு சொல்லி டைல்யூஷன் ரேஷியோ கேட்பாங்க. பொதுவாக ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் அந்த இயற்கை இடுபொருட்கள் வந்து டைல்யூஷன் ரேஷியோ ஒன்று பெருசாக இல்லைங்க. என்ன சொல்லலாம்னா, நாங்கள் ஈயம் கொடுப்போம். ஈயத்தை என்ன சொல்லுவோம்னா, நீங்கள் 1 ஏக்கருக்கு 1 லிட்டர் வச்சுங்கன்னா நீங்கள் 200 லிட்டர் பேரலில் கலந்து கொடுக்கலாம். பெரிய சம்பு 2 லட்சம் லிட்டர் இருக்க இதில் ஊற்றியும் அதுலேயும் கொடுக்க சொல்லுவோம். சில பேருக்கு 10 லட்சம் லிட்டர் அளவு இதெல்லாம் இருக்கும், பெரிய பெரிய கிணறு, அதில் டேட்டா ஊற்ற சொல்லுவோம். எதில் ஊற்றினாலும் அதோட மல்டிப்ளேஷன் ஆகி அதோட பலன் சரியாக இருக்கும். அதனால் நம்மளுடைய ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு தான் வந்து நம்ம டைல்யூஷன் ரேஷியோவை தவிர இதுக்கு ஒரு அளவு இல்லை. இப்படி தான் கலக்கணும். இதை நம்ம 200 லிட்டர் பேரலில் கலந்து ஒரு மரத்துக்கு 20 லிட்டர் தரலாம், இன்னும் கம்மியாக கலக்கலாம், இன்னும் அதிகமாக கலக்கலாம். ஏன்னா ஈரமான இடத்தது போய் சேரணும், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம 20 லிட்டர் பக்கெட்டில் கலந்துட்டோம், 1/2 லிட்டர். ஸோ மரத்துக்கு மரத்துக்கு ஊற்றுறோம், இந்த அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈரமான இடத்துல மரத்தை சுற்றி ஊற்றிட்டாரு, முடிஞ்சு போச்சு ப்ராசஸ், அவ்வளோதான். ஜஸ்ட் இது மாதிரி ஈரத்தில் ஊற்றிட்டா முடிஞ்சு போச்சு. அது வந்து எப்பயுமே வந்து அது மாதிரி எந்த ஃபெர்டிலைசர் கொடுத்தாலும் தென்னைக்கு
அந்த வேர் கடியில் போய் கொடுக்கக்கூடாது. அந்த வேரை சுற்றி குறைஞ்ச ஒரு 2 அடி 3 அடி தள்ளி கொடுத்தா தான், அப்போ தான் வந்து அந்த சத்துக்கு வந்து முழுமையாக அந்த மரத்துக்கு போய் வச்சாலும் அதுதான் வேலையும் செய்யும். ஏன்னா சத்துக்களை உறிஞ்சக்கூடிய வேர்கள் எல்லாமே தண்ணியை வந்து ஒரு 3 அடி தள்ளி தான் இருக்கும். அந்த கிட்ட டீப்பாக இருக்கிற வேர்லாம் என்னென்னா அந்த மரத்தை நிற்க வைக்கிறதுக்கான வேலையை மட்டும்தான் செய்யும். சத்துக்களை உறிஞ்சிற வளமான வேர்லாம் ஒரு 3-4 அடி தள்ளி தான் இருக்கும். ஸோ நம்ம தள்ளி ஊற்றுறப்ப அது மல்டிப்ளை கரெக்டாக வேர்க்க போய் சேர்ந்துடும்.